அப்போது நீங்கள் ஒரு உலகத்தை சிருஷ்டித்து வெளியே போய் அதில் வாழ்வதற்கு போதுமான வல்லமையை உங்களுக்குள் பெற்றிருக்கிறீர்கள் செய்தி அறுபத்தொன்று பூச்சியம் எட்டு பூஜ்யம் எட்டு உன் வீட்டார் நான் அன்றொரு நாள் கூறினபடி நாம் தேவனுடைய ஆவியினால் பிறக்கும்போது தேவன் ஒரு இடத்தில் பலவீனமாகவும் வேறொரு இடத்தில் பலமாகவும் இருப்பதில்லை நீங்கள் தேவனுடைய ஒரு சிறு நிழலை உங்களுக்குள் பெற்றிருப்பீர்களானால் அது வெறுமனே ஒரு மிகச்சிறிய அளவு தேவன்தான் அப்போதும் நீங்கள் சகல வல்லமையும் உடையவர்களாயிருக்கிறீர்கள் அப்போது நீங்கள் ஒரு உலகத்தை சிருஷ்டித்து வெளியே போய் அதில் வாழ்வதற்கு போதுமான வல்லமையை உங்களுக்குள் பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாகவே அந்த வல்லமையானது விசுவாசத்தின் மூலமே ஆதிக்கம் செலுத்துகிறது அது அவ்வாறு இல்லாமலிருந்தால் நாம் எல்லாருமே அங்கே வெளியே நமக்கு ஒரு உலகத்தைக் கொண்டிருந்து அதில் ஜீவித்துக் கொண்டிருப்போம் ஆனால் நீங்கள் தேவனுடைய ஒரு குமாரனாகவோ அல்லது தேவனுடைய ஒரு குமாரத்தியாகவோ இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்குள் தேவனுடைய வல்லமையைப் பெற்றிருக்கிறீர்கள் பாருங்கள் எனவே அப்போது நீங்கள் அந்தப் பிரமாணமானது அந்த விசுவாசத்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பற்றி பிடித்து வைத்துக் கொள்கிறது